அனைத்து உலக சித்த சிவ அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் ராஜேஷின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அடியேன் சபரிமலைக்கு சென்று திரும்பிய சிறிது காரணத்தால் சிறிது காலங்களாக அடியேனால் குரக்க மாமுனியின் பாட்டை எடுத்து எம்ப இயலவில்லை. அனைத்து அடியார் பெருமக்களிடம் சிறந்தாழ்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது குரக்க மாமுனி இயற்றிய குரக்கர் சந்திரரேகை 200 என்ற தொகுப்பிலிருந்து 54வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் இப்பொழுது கடந்த 2 பாடல்களும் இல்லற இயல்பு, இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்படி நாம் தெய்வ நிலைக்கு உயர்வது என்பதை பற்றி ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக சொல்லி வருகிறார்கள். அதன் வழியாக 54வது பாடலை நாம் இன்று பார்க்கலாம். அடியேன் 54வது பாடலை வாசிக்கின்றேன். வித்தென்ற மரமென்ன தென்று காணா, வீணர்களும் காவி கட்டி விருதாவாக, புத்தமாங் காவியங்கள் புராண சாத்திரம், புது புது பூசை வழி நிவேதனங்கள், சுத்தமுடன் நியம வகை செப்பிடாமல் சூதாவாக பிரட்டித்து சூற்றமென்றே, இத்தரையில் மறைத்து வைத்தார் தீட்சை காணார், இல்லறந்தான் இகபரத்தின் மோட்ச வீடே அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் இந்த பாடலில் சொல்கிறாரு. அடியேன் இந்த பாடலை திருப்பியும் வாசிக்கிற, அனைத்து உலக அடியார் பெருமக்களும் கேளுங்க. வித்தென்ற மரமென்னதென்று காணா, வீணர்களும் காவி கட்டி விருதாவாக, புத்தமாங் காவியங்கள் புராண சாத்திரம், புது புது பூசை வழி நிவேதனங்கள், சுத்தமுடன் நியம வகை செப்பிடாமல் சூதாவாக பிரட்டித்து சூற்றமென்றே, இத்தரையில் மறைத்து வைத்தார் தீட்சை காணார், இல்லறந்தான் இகபரத்தின் மோட்ச வீடே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தின் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். வித்தென்ற மரம் என்ன, இதில் ரெண்டு இருக்குது, வித்து மரம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்சுமமாக அதை சொல்லியிருக்காரு. வித்துங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சித்த வகையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு வித்து என்பது உயிர், நம்மளுடைய விந்து நாதம் அதுதான் உயிர். மரம்ங்கிறது நம்மள உடம்பு, நம்மளை காத்து நிற்கக்கூடிய கடவுள் கொடுத்த இந்த முதல் சட்டை இதுதான் அந்த நம்மளுடைய உடம்பு. வித்தென்ற மரமென்ற என்று காணா, வீணர்களும் காவி கட்டி விருதாவாக. உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லாமல் எடுத்து இயம்ப தெரியாமல் காவி கட்டிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பல பாடல்களில் பார்த்துருக்கோம். இந்த பாடல்கள்லையும் ஐயா அதனுடைய தொடர்ச்சியாக சில கருத்துக்களையும் சொல்லி இல்லறத்தினுடைய சிறப்பையும் சொல்கிறாரு. சரியா, வீணர்களும் காவி கட்டி விருதாவாக. விருதாவாகங்கிறது சூட்சமமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதுக்குமே ஒரு உதவிகரமாக இல்லாத ஒரு மாடு வந்து இருக்கும் இல்லையா, அதான் விருதா மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டை இதுக்கு உதாரணம் காட்டி, எதுக்குமே ஒரு உதவிகரம் இல்லாத, எதுக்குமே தேவையற்றதாக இருக்கக்கூடிய அந்த மக்களை காவி கட்டிட்டு கசாயம் பூசிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்களே அந்த வீணர்கள், அந்த விருதா மாடு போல அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க. வித்தென்ற மரமென்ன தென்று காணா, வீணர்களும் காவி கட்டி விருதாவாக, அந்த மாடு மாதிரி எதுக்கும் உபயோககரம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்த கூறிக்கொண்டு காவி வேடமிட்டு எதுக்குமே உதவிகரம் இல்லாமல் அடுத்த வரி, புத்தமாங் காவியங்கள் புராண சாத்திரங்கள் புது புது பூசை வழி நிவேதனங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி பொழப்பு நடத்தணும், கோடி கோடியாக பைசாவை சேர்த்தணும், எல்லாத்தையும் ஏமாற்றணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, புத்தமாங் காவியங்கள் புராண சாத்திரங்கள். ஸோ பல பல நூல்களை படிச்சுட்டு பல பல சாத்திரங்களை வந்து அடுத்தவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு புதுசாக ஏதாவது வழி முறைகள், ஸோ இந்த இடத்துல இது இருக்கணும்னா அதுக்கு பதில் அதை தூக்கி இங்கே வச்சு இதை எடுத்து அங்கே வச்சு, ஸோ புது புது அந்த தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய முறைகள். அதுக்கப்புறம் தேங்காய் வைக்கணுமா, தேங்காய்க்கு பதில் பாலை வை, பாலை வைக்கணுமா, அதுக்கு பதில் தேனை வை, ஏதாவது ஒரு வழிமுறைகள் புதுசாக உன்னை ஏதாவது கண்டுபிடிச்சி இதுதான் கரெக்டு, இப்படி பண்ணாதான் உனக்கு சாமி அருள் கொடுப்பாங்க, சித்தர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதையை கட்டி விட வேண்டியது. அப்போ தானே நாமளும் போய் ஏமாறுவோம் இல்லையா, நமக்கும் அறிவு கிடையாது, எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ சொன்னாலுமே நாமளும் போய் ஏமாந்துட்டு தான் நான் இருக்கோம். நம்ம நல்லவங்களை தேடி போகிறது இல்லையே, நம்ம பகட்டாக உட்காந்துக்கிட்டு ஜபர்தஸ்தாக இருந்துக்கிட்டு அந்த பேச்சு திறமையால் ஏமாத்திட்டு இருக்கிறவங்கள தானே போகிறோம். இப்பயே பார்த்திங்கன்னா எத்தனையோ இடத்துல அந்த மாதிரி இந்த மாதிரின்னு போடுறதுக்கெல்லாமே வந்து நிறைய ஒரு இது இருக்குது. உண்மையான வழியும் நேர்மையான வழியிலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு
ஆசீர்வாதங்கள் இருப்பதில்லை. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே சூட்சும காரணங்கள் இருக்குது. இது இப்படித்தான் இருக்குங்கிறது அப்பயே வந்து பெருமக்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். புத்தமாம் காவியங்கள், புராண சாத்திரம், புது புது பூசை வழி நிவேதனங்கள் அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சொல்லி ஏமாத்துறவங்க இருக்காங்க. சுத்தமுடன் நியம வகை செப்பிடாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நியமம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த நியமம்னா என்ன, சரியை கிரியை யோக ஞானம், இதுதான் வந்து அந்த நியம வகைகள். அந்த நியம வகைகள் போய் எங்களுக்கு சொல்லிக் கொடு குருமாரே, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதுக்கு பதில் கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசி ஏமாற்றி இது இப்படித்தான் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க. சுத்தமுடன் நியம வகை செப்பிடாமல், செப்பிடாமல்னா சொல்லாமல் இருக்கிறது, செப்புனா சொல்கிறது, செப்பிடாமல் சூதாக பிரட்டித்து சூட்சம் என்றே, அது சூதாக பேசுறது. அவங்களுக்கு தான் அந்த வாய்ஜாலம் தெரியுமே, ஏமாத்துறது தெரியும் இல்லையா, அந்த சூதாக பேசி அதெல்லாம் சூட்சுமோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது மிகுந்த ஒரு பயங்கரமானது, அது அதெல்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சூட்சுமமாக பேசி இத்தரையில் மறைத்து வைத்தார் தீட்சை காணார். ஸோ அவங்க தீட்சையும் பெற்று அந்த மாதிரி இருந்தாலுமே கூட எதுவுமே தெரியாமல் தன்னைத்தானே ஏமாற்றிட்டு அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு அப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க சிவனடியை சேர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இல்லறதான் இகம்பரத்தின் மோட்ச வீடு, இத்தரையில் மறைத்து வைத்தார் தீட்சை காணார், இல்லறந்தான் இகம்பரத்தின் மோட்ச வீடு. அப்படி இல்லாமல் இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து திடீர்னு குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கு சித்தர்கள் மேல் போன ஜென்மத்தினுடைய விட்டகுறை தொட்டகுறை காரணமாக அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கத்தில் இழுத்துட்டு போகும். அப்போ குடும்பத்தை விட்டுட்டு போகும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு பாவ சுமையும் சேர்ந்து இருக்கும். ஏன்னா இங்கே குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, மகான்களே எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சராசரி மனிதர்கள் தெய்வ நிலையை அடையணும்னா இதை விட்டுட்டு போக முடியாது, அதுக்கு வீட்டிலிருந்தே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்கிறாரு. தகுந்த குரு மூலியமா வாசி தீட்சை வாங்கி மெய்ப்பொருள்னா என்ன, சத்தியம்னா என்ன, வாழை வீடுனா என்ன, சிவபுரம்னா என்ன, விஷ்ணுபுரம்னா என்ன, பார்க்கடல்னா என்ன, அதை எப்படி கடையிறது, அந்த மாதிரி சத்தியமான விஷயங்களை தகுந்த குரு மூலியமா இருந்து வாங்கி அதை வீட்டிலிருந்தே அந்த பயிற்சியை பெறணும். அதுதான் வந்து தாமரைப்பேல் இலை போல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி பற்றற்ற பற்றுங்கிறது நம்ம பட்டினத்தார் ஐயா சொல்லுவாங்க. குடும்பத்திலேயே இருந்தாலும் நமக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கி அதில் பயிற்சி பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கும் அந்த மோட்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்கிறாரு. சரியா? ஸோ அதனால தான் இதெல்லாமே இந்த பாடல்கள், இன்னும் அடுத்த ஒரு 10-7-8 பாடல்கள் வந்து ஆல்ரெடி 2 பாடல் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு 7-8 பாடல்கள் இல்லறத்தினுடைய அந்த சுமைகள், இல்லறத்திலிருந்தே எப்படி பண்ணுறது, இல்லறத்திலிருந்தே கொண்டே எப்படி தீய குருக்களை நாடாமல் ஏமாறாமல் இருப்பது, விந்தினுடைய உயர்நிலை என்ன, அதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. விந்தை எப்படி விடக்கூடாது, அதை அடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாமே ஐயா அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இந்த அருமையான பாடலை திருப்பி அடியன் ஒரு தடவை வாசிக்கிறேன். வித்தென்ற மரமென்னதென்று காணா, வீணர்களும் காவி கட்டி விருதாவாக, புத்தமாங் காவியங்கள், புராண சாத்திரம், புது புது பூசை வழி நிவேதனங்கள், சுத்தமுடன் நியம வகை செப்பிடாமல். அந்த நியம வகைங்கிறது தான் சரியை கிரியை யோக மார்க்கம், அந்த 3 மார்க்கங்களையும் நம்மளுடைய மனதை வைத்து செலுத்தி ஆள்வது. நியம வகை செப்பிடாமல் சூதாக பிரட்டித்து சூட்சமென்றே, சூதாக பிரட்டித்துன்னா சூதா பேசுறது, ஏமாத்துறது தன்னுடைய வாய் ஜாலத்தால். இத்தரையில் மறைத்து வைத்தார் தீட்சை காணார், எல்லாமே இது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, தீட்சை வாங்கியும் தனக்கு என்னங்கிறது சொல்ல தெரியாம ஏமாத்துறது. இல்லறந்தான் இகபரத்தின் மோட்ச வீடு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இல்லறத்தில் இருக்கக்கூடியவள் தகுந்த சத்குருவை நாடி நேர்மையான முறையில், சத்தியமான முறையில் அதை பழக்கப்படுத்தி கொண்டு தெரிந்து கொண்டு அதனுடைய வழியை பின்பற்றி தனக்கென்று நேரங்களை ஒதுக்கி பயிற்சி செய்து வருவே ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்களும் தெய்வ நிலையை அடையலாம் அப்படிங்கிறத ஐயா இந்த பாடல் மூலமா சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் அடியனுடைய இந்த பாடலை கேட்டு அதனுடைய விளக்கத்தை பொறுமையாக இருந்து பார்த்த அனைத்து உலக அடியார் பெருமக்களுக்கும் இந்த அடியன் ராஜேஷின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், 1000 கோடி நன்றிகள் உங்கள் பாதங்களுக்கு. இந்த பாடலையும் பாடலை சார்ந்த பொருளும் அனைவருக்கும் பிடித்திருந்தால் அடியனை வாழ்த்தவும்.
இதுவரை அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் அடியனுடைய யூடியூப் சேனலை ஸ்ரீ வாழை ஜீவபீடம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதனுடைய லைக் பட்டனையும் அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தவும். ஸோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அனைத்து அடியன் இடக்கூடிய அனைத்து செய்திகளும் தங்களை வந்து சேரும். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கோரக்க மாமுனியே நமக. ஓம் சர்வலோக சித்தர்களே நமக. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை.